அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்புகளையும் நாம் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். டிஎன்பிஎஸ்சி வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் நம்ம சேனலில் உடனே அப்லோட் பண்ணிடுறோம். அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிக்கை என்ன அப்படின்னா, தேர்வு முடிவுகள் எப்பப்போ வெளிவரப்போகுது அப்படிங்கிற ஒன்றை விட்டுருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணும்போது அந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு அவங்க ஒரு தோராயமாக போட்டிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க பண்ணதே இல்லை. இப்போ இந்த ரிசல்ட்டு இதில் வந்து ஒவ்வொரு எக்ஸாமும் எப்பப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு ஒரு இதை வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இதே இவங்க பப்ளிஷ் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக ரிசல்ட்டை விட்டாங்கன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது மாதிரி ஒரு நம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்குறது தான் நமக்கு ஒரு கருத்து. ஒரு மாதத்துக்கு ஒரு மந்த்து ஸ்டார்டிங்லேயும் அந்த மாதத்தினுடைய ஒரு 15-14 தேதியிலையும் அந்த மாதத்துடைய எண்டுலேயும் இந்த மாதிரி ரிசல்ட்டை வந்து எப்பெல்லாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறோம்னு ஒரு இதை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. சரி, இதுபடி அவங்க எத்தனை எக்ஸாமுக்கு இதுவரையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்காக நம்ம அவங்களையும் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நமக்கு வந்து நம்மளது ஒரே ஒரு தேர்வாக இருக்கும். ஆனால் அவங்க அப்படி இல்லை, பலதரப்பட்ட தேர்வுகளை கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு தேர்வு வைக்கணுங்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக எத்தனை சென்டர் போடணும், அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு ஸ்டாஃப்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், அதை கலெக்ட் பண்ணி, ஸோ அது ஒரு பெரிய ஒர்க்கு. ஸோ அதனால இது பண்ண வேணாம். ஆனால் அதுக்காக வேண்டி ஒரு வந்து பிளானரில் சொல்லிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக டயத்துக்கு விட்டுருவாங்க அப்படிங்கிற இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கக்கூடியவங்க எல்லோரும் மனசுலேயே வரணும். அப்போ தான் இதெல்லாம் வந்து நம்ம பசங்க வந்து கேர் பண்ணி பார்ப்பாங்க. இது நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம தெரிய மாட்டேங்குது. ஒரு எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம் மூலமாக எக்ஸாம் எழுதி தேர்வு முடிவு வந்து கவுன்சிலிங் போய் அது போஸ்டிங் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரி தான் பசங்கள்லாம் ஃபீல் பண்ணிட்ருக்காங்க. ஏன்னா வந்து எடுத்தோம், எக்ஸாம் பாஸ் ஆனோம், போஸ்டிங் போட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமையிலே இல்லை. இதே இப்போ ஆகஸ்ட் 30 போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஆகஸ்ட் 14 ஒன்று போட்டாங்க. அதே மாதிரி ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஒன்று போட்டாங்க. இந்த மாதிரி இவங்க மாதிரி ரிசல்ட்டு விடுறாங்க. இதில் கடந்த 3 முறை பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ரிசல்ட்டு ஆகஸ்ட் மாதம்தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க. 3 முறையுமே ஆகஸ்ட் மாதம்தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஜேடிஓ ரிசல்ட்டு ஆகஸ்ட் மாதம் வரலை, செப்டம்பர் 15 தேதிக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது, இந்த மாதிரி அடண்டம் வெளியிட்டாங்க. ஸோ அதனால் ஓகே. இப்போ 3 முறை வெளியிட்டு 4வது முறை ரிசல்ட் இன்றைக்கி வரும்னு நினைக்கும்போது திடீர்னு பார்த்தா வந்து செப்டம்பர் 1-15 வெளிவரும் அப்படிங்கும் போது, அப்போ இந்த ரிசல்ட்டு இதுங்கிறது இது மாறாமல் இருக்கணும், அப்போ இதுபடி வராதா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய எல்லாருக்கும் பொதுவானது. இந்த இப்போ எக்ஸாம்பிள் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது டிசம்பரில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாமே சொல்கிறாங்க. நான் இந்த ரிசல்ட் ஷெடியூலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் அதில் நான் ஜேடிஓவும் ரோட் இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். மற்றலாம் நான் பெருசாக காட்டிக்கிறல. ஆனால் கமெண்டில் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து பொதுவாக தான் சார், நீங்கள் வந்து ரோட் இன்ஸ்பெக்டர் ஜேடிஓ மட்டும் பார்க்குறீங்க, மற்ற சொல்ல மாட்டேங்கிறீங்க, குரூப் 1, குரூப் 2லாம் அப்படின்னாங்க. ஸோ இந்த ரிசல்ட் பிளானரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் மெயின் எக்ஸாமு ரிசல்ட்டு வந்து டிசம்பர் மாதம் பப்ளிஷ் ஆகும்னு போட்டிருக்காங்க. தென் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, குரூப் 1 எக்ஸாமுக்கு டிசம்பர் மாதம் ரிசல்ட் வரும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸிப் அந்த போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து ஆகஸ்ட் 1 வந்து வெளிவந்துருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எல்லோ மார்க் பண்ண ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்மளுடைய இப்போ முடிஞ்ச எக்ஸாமு, அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 14-8 ஓரல் டெஸ்ட்டு முடிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து 31-8 வெளிவரும் அப்படின்னு போட்டிருக்காங்க.
அதே மாதிரி இந்த எல்லோ மார்க்கிலதும் நேற்று வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க. வெட்டினரி அசிஸ்டண்ட் சர்ஜன் அந்த வேக்கண்ட்டுக்கும் ஆன்ஸ்கிரீன் வெரிஃபிகேஷன் வந்து 25/7 முடிஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃப் டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் வந்து 21/11 அன்னைக்கும் 22/11 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் கன்சர்வேஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் போஸ்ட்டுக்கு 23 வரும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மெயின் எக்ஸாம் வந்து 14/7 ரிசல்ட் வெளியிட்டாங்க. ஆனால் வந்து அந்த 14/7 மெயின் ரிட்டன் எக்ஸாம் பப்ளிஷம் 14/7 அதுக்கு யாராக அந்த எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா 13 அக்டோபர்லேருந்து 20 அக்டோபர் நடக்குது. அதுக்கடுத்து நம்ம ரோடு இன்ஸ்பெக்டர் இதை பற்றி நான் சொல்லவே வேணாம், நான் ரொம்ப அலசியாச்சு, செப்டம்பர் மாதம் வரும்னு போட்டிருக்காங்க. அது அப்புறம் கம்பைன் லைப்ரரி ஸ்டேட் சபான் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ வரும்னா 14/8 வந்து சிபிஐ முடிச்சுட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனோட இது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து செப்டம்பர் மாதம் வரும் போட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடிஓ வந்து செப்டம்பர் 1 வந்துடும் போட்டிருக்காங்க. அடுத்து டூரிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு டிசம்பரு, அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு செப்டம்பரு, ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸருக்கு அக்டோபரு, அப்புறம் நம்ம கம்பைன்டு ஜியாலஜி சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அக்டோபரு, சிவில் ஜட்ஜுக்கு செப்டம்பர். ஸோ செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் ஜட்ஜுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று, ரெண்டு என்னன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மூணு என்னன்னா ஜேடிஓ, நாலு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 4, இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் 1, 6. ஸோ செப்டம்பர் மாதம் சிவில் ஜட்ஜு 1, 2 பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெயிலரு, 3 பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ, 4 அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரு, 5 பார்த்தீங்கன்னா ரோடு இன்ஸ்பெக்டரு, 5 எக்ஸாம் ரிசல்ட்டு வரும்னு போட்டிருக்கு. இதில் 2 எக்ஸாம் ரிசல்ட்டு செப்டம்பர் மாதம் 1-15 வரும்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதுபடி நடக்குமான்னு நம்மளால் சொல்லவும் முடியலை. ஆனால் அதுக்காக வந்து மற்றவங்க வராது செய்யாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆஃபீஷியலாக டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணால் தான் நம்ம நம்ப முடியும். ஸோ ஜேடிஓவுக்கு செப்டம்பர் 1 வரலாம், ஏன் நாளைக்கு கூட வரலாம். அதே மாதிரி இவங்க அசிஸ்டன்ட் ஜெயிலருக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக வந்துடும், அதாவது கம்மிங் மந்த் வந்துடும். ஸோ ரிசல்ட்டு வந்து ரிசல்ட்டு பிளானரை வந்து டிஎன்பிசி விடுறதில் வந்து அது ஒரு பெரிய இது கிடையாது. ரிசல்ட்டை சொன்ன டேட்டில் சொன்ன மந்தில் வெளிவிடுறது தான் எல்லாருக்கும் பயன்படும். ஒரு ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் இந்த மாதம் ரிசல்ட் வந்துடும்னு. ஆனால் டிஎன்பிசி வந்து வெளியிடுறாங்க, பார்த்தா அது வந்து ரிசல்ட் இல்லை, ரிசல்ட் எப்போ வரப்போகுதுன்றதில் கூட இன்னொரு அறிவிக்கையை விடுறாங்க. இப்படி அறிவிக்கையாக விட்டே இருந்தால் ரிசல்ட்டை எப்போ வரும்னு தெரில. இப்போ ஜேடிஓவுக்கு பார்த்திங்கன்னா ஜேடிஓ தான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஜேடிஓ நமக்கு கண்ணில் கிடச்ச மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப். கடந்த 3 ஜேடிஓ வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் சொல்லிட்டே வந்து இப்போ பார்த்தா செப்டம்பருக்கு மாறிடுச்சு. ஒரு எக்ஸாம் வந்து 3 மாறாமல் இருக்கிறது கன்ஃபார்மாக வந்துடும் பார்த்தா மாறுதுங்கும் போது நம்ம இந்த ரிசல்ட்டு ஸ்டெடியூலை நம்ம வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியலை. இந்த நம்ம ரிசல்ட் இப்போ அடுத்து நம்ம நினைக்கிறோம் இந்த அடுத்து வந்து ஜேடிஓ எப்போ வரும், சரி 6 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா செப்டம்பரில் 6 வரும் போட்டிருக்காங்க. செப்டம்பரில் 6 வர்றதுக்கு சாத்தியக்கூறு இருக்கான்னு கேட்டால் அது கண்டிப்பாக நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து சொன்ன டேட்டுக்கு போட முடியலை அப்படின்னா கொஞ்சம் தள்ளியாவது போடுங்க. ஒரு டேட்டை இந்த இதுக்குள்ளே ரிசல்ட்டு போடுவோம்னு சொல்லிவிட்டு ரிசல்ட்டு ஷெடியூல் போடுறதே ரிசல்ட்டு அதுக்குள்ளே போட்டுருவோம் தான் நம்ம போடுறோம், அதுக்குள்ளே ரிசல்ட்டு போட்டுருவோம் வெயிட் பண்ணுங்கன்னு. அப்போ அதுக்குள்ளே போட முடியலன்னா ஏன் அந்த ஒரு மந்தையும் இயரையும் ஃபிக்ஸ் பண்ணணும்? அது வரையும் நம்ம டிஎம்எஸ்சி பிள்ளைக்கு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக அந்த ஒவ்வொரு நாளாக எப்படா முடியும் இந்த ஆகஸ்ட் 11 இந்த 2 வந்து
எவ்வளவு இந்த ஜேடிஓனால் ஃபீல் பண்ணாங்கன்னு தெரியும். ரிசல்ட் போட்டுருவாங்கண்ணா அப்படியே பார்த்து லாஸ்ட்டில் பார்த்தா அது அடுத்த மாதத்துக்கு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம இது வந்து நம்ம ஒன்லி பார்க்குறோம் ஜேடிஓவுக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமும் இந்த மாதிரி டேட்டு மாறி மாறி போகும்போது இந்த எக்ஸாம் எழுந்தவங்க மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல பாவம். ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் கொஞ்சம் எக்ஸாமை வைக்கிறீங்க, ரிசல்ட்டு போடுறது தான் தாமதமாக்குறீங்க, இந்த ரிசல்ட்டு பிளானர்லையாவதும் ஒரு தேதியை கரெக்டாக சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த ரிசல்ட் ஸ்டடிகள் போகிறதே விட்டுருங்க. எதுக்கு நீங்கள் போடும்போது போட்டுக்கோங்க. இதை பார்த்து பார்த்து இந்த மாதத்துக்குள்ளே போட்டுருவோம், இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும், இந்த மந்த்துக்குள்ளே வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா அதை வரவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு 10 சொன்னீங்கன்னா அதில் ஒன்று ரிலீஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். மற்றதை பார்த்தா ஒன்றும் கிடையாது. இப்போ இது போடாமல் இருந்தால் கூட பசங்க நிம்மதியாக இருப்பாங்க, சரி வரும்போது வரும் அப்படின்ட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்குங்கும் போது அதுக்கு 2 நாளாக இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்து லாஸ்ட்டில் வெப்சைட்டை போக பார்க்க, லாகின் டிஎம்எஸ்சிட்ட போக பார்க்க, இப்படியே போய் லாஸ்ட்டில் பார்த்தா அது நீங்கள் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறீங்க, அது இன்றைக்கி இல்லை இன்னொரு 10 நாள் கழித்து வரும்னு. இந்த 10 நாள் வரைக்கும் அவங்க டெய்லி இதே வழியாகவே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் டேட்டே சொல்லலை அப்படின்னா வரும்போது வந்து போதும் விட்டுருக்கு, அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஸோ ஒன்று, நீங்கள் ரிசல்ட் ஸ்டடியூலில் போட்ட மாதிரி அந்த மந்தில் கரெக்டாக ரிசல்ட்டை அப்லோடு பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த ரிசல்ட்டு எப்போ வருமோ நீங்கள் டேரெக்டாக ரிசல்ட்டையே விட்டுருங்க. ரிசல்ட் ஸ்டடியூல் போடுறதுங்கிறது அந்த இதுபடி நம்ம ரிசல்ட்டு வெளியிடணும் தான் நம்ம போடுறோம். அதுபடியே போடலங்கும் போது எதுக்காக இதை வந்து வைக்கிறணும்? அதனால் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கும் பல வேலைகள் இருக்குது, பல தேர்வுகள் இருக்குது, அதனால் புரியுது. இந்த ரிசல்ட் ஷெட்யூலில் யார் இப்போ கேட்டான், ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் ஒரு டேட் சொல்கிறீங்க, அந்த டேட்டு படியும் இங்கே வந்து இது பண்ணுறதில்லை. ரிசல்ட் ஷெட்யூலில் ஒன்று போடுறீங்க, அதுபடியும் நீங்கள் பண்ணுறதில்லை. இதனால் யார் பாதிக்கப்படுறா அப்படின்னா, இந்த தேர்வை எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு வந்து இவங்க அவங்க அப்படிலாம் இல்லை, எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஒரு எக்ஸாம் எழுதி இப்போ ஜிடிஓ ரோடு இன்ஸ்பெக்டர் கால் பண்ணது 1 ஜனவரி, செப்டம்பர் வந்துடுச்சு, 9வது மாதம் வரப்போகுது, இன்னும் ரிசல்ட் வரல, வருமானு தெரியல. அதே மாதிரி ஜிடிஓ, அதே மாதிரி அசிஸ்டன்ட் ஜெயிலர். ஸோ ஒரு எக்ஸாமும் எழுதுனா ஒரு ஒன் இயர் ஆயிடுது. அதன் குரூப் ஃபோர்லாம் இன்னும் கவுன்சிலிங் போயிட்டு தான் இருக்குன்னு முடியலை. இப்போ நான் குரூப் ஃபோர்லாம் பார்த்தா எவ்வளோ வருஷம், 1.5 வருஷம் மேலே ஆகிப்போச்சு. ஸோ அப்படி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்காக காத்திருக்கிறாங்க, தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி முடிவுக்காக காத்தினா கூட ஒரு நியாயமாக இருக்கும், அந்த முடிவு சொல்கிற தேதிக்காகனு காத்திருக்காங்க. இப்போ வருமோ, இப்போ சொல்லுவாங்களா, எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்ற அதை சொல்கிற டேட்டுக்கே காத்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாராவது கேஸ் போட்டால் அது இன்னும் தாமதமாகி போகுது. அப்போ எல்லாமே அவங்களுக்கு பாதிக்கப்படும் போது அவங்க ரொம்ப மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய இந்த கருத்தில் கொண்டு இந்த ரிசல்ட் ஷெடியூலில் நீங்கள் அப்லோடு பண்ணால் அதில் உள்ள மாதிரி நீங்கள் ரிசல்ட்டை அப்லோடு பண்ணுங்கள், இல்லாட்டி இந்த ரிசல்ட் ஷெடியூல்லே நீங்கள் அப்லோடு பண்ணாதீங்க. ரிசல்ட் வரும்போது அவங்க பார்த்துக்கிறட்டும். ஸோ அதனால் ரிசல்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு அப்டேட்டு. அடுத்து அவங்க அப்டேட் பண்ணப்பறம் நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து இல்லை, இது வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியோடைய முடிவு, இந்த ரிசல்ட்டு வராதனால் பாதிக்கப்பட்ட ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக காத்திருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியை நம்பிக்கக்கூடிய ஒருத்தருடைய மன கஷ்டம்தான் இது. அதான் என்கிட்ட சொல்லி நீங்கள் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஸோ அவர் சார்பாக என்கிட்ட அவர் சொன்னதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் எதுவும் எக்ஸாம் எழுதலை, ஆனால் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மை தான். ஸோ அவர் வந்து சொன்னதுபடி அவருடைய கஷ்டம் வந்து எல்லா சார்பாக நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபீல் பண்ணார். ஸோ அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் நம்பியிருக்கோம், ஏன்னா படித்தா வேலை கிடைக்கும், உண்மையாக படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்னு இப்போதைக்கு நமக்குள்ள ஒரே ஒரு நம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி தான்.
அதுவும் நம்ம பழைய மினிஸ்டர் பிடிஆர் பழனிவர் சார் என்ன பண்ணார், எல்லா போஸ்ட்டையுமே டிஎம்பிசி கொண்டு வந்துட்டார். அதனால் போஸ்டிங் இன்றைக்கே இன்னும் அதிகமாகும். அப்போ அதனால் இன்னும் அதிகமான பேருக்கு ஒரு நியாயமான முறையில் வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும்போது இவ்வளவு டிலே ஆச்சு, இவ்வளவு தள்ளி போகுதுன்னா அதனால் பசங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்க சொன்ன கருத்துக்களை நம்ம சேனலில் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். அவ்வளோதான், இது வந்து நம்ம வந்து ரியாலிட்டியாக சொல்கிறோம் நம்ம. ஸோ டிஎன்பிஎஸ்சியை விட்டால் நமக்கும் வேறு வாய்ப்பு கிடையாது. ஸோ நம்ம நம்பியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சியை, அவங்க இன்னும் அவங்க பண்ணுறத இன்னும் சிறப்பாக பண்ணாங்கன்னா அது நமக்கு இன்னும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஒரு வேண்டுகோள். அதை அவங்க நிறைவேற்றுவாங்கன்னு நம்ம நம்புவோம். தேங்க்யூ.